சாரி சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். ஸோ குங்குமம் மேக்சின் லேட்டஸ்ட் எடிஷன்ல நீங்க வாங்கி பார்த்தா தெரியும், தர்பார் படத்தோடைய நிறைய எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோரிஸ் வந்து போட்டிருக்காங்க. இப்போ அதோடைய அடுத்த செக்மெண்டா இந்த படத்துல நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு வந்து அதை மென்ஷன் பண்ணிருக்காங்க, அதை தான் உங்க கூட ஷேர் பண்ணி போறேன். இந்த படத்துடைய செகண்ட் போஸ்டர் ரிலீஸ் ஆனது ரஜினி சார் அவரோட உடம்ப காட்டுற மாதிரி ஒரு போஸ்ட் கொடுத்திருப்பாரு, எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமா இருந்தது, மரணம் மாசா இருந்துதான் சொல்லணும். இந்த லுக்குடைய ஷூட்டிங் எடுக்கும் போது ரஜினி சார் கிட்ட பத்தினாக்கா முருகதாஸோட தரப்புல என்ன சொல்லியிருந்தாங்கனாக்கா, இந்த ஷூட்டிங் எடுத்துருவோம், அதுக்கப்புறமேட்டா கிராபிக்ஸ் வச்சோ இல்ல ஒரு டூப் வச்சோ அதை மேட்ச் பண்ணிடலாம் உங்களோட பாடியோட சேர்த்து, அப்ப அதை பார்க்கும் போது ஒரு ஸ்ட்ராங்கான பாடியா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா. ஆனா ரஜினி சார் முருகதாசை கூப்பிட்டு தெளிவா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, இந்த படத்துல என்னோட கேரக்டர் வந்து ஒரு ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி, அதனால அந்த வயசுக்கான உடம்பு அந்த வயசுக்கான அந்த தேடல் பாத்தீங்கன்னாக்கா என்னோட உடம்புக்கும் மேட்ச் ஆகுது. சோ அப்படி இருக்குச்சு அந்த வயசுக்கான மரியாதை, அதற்கான கட்டு உடல என்னோட உடம்பு வச்சு நீங்க தாராளமா ஷூட் பண்ணிக்கலாம். சோ ஆடியன்ஸும் இந்த படத்தை பார்க்கும் போது அந்த விஷயத்துக்கான நியாயத்தை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்றாரு முருகதாச. உடனே ஒரு நாலு நாளைக்கு பாத்தீங்கன்னாக்கா ரஜினி சாருக்கு ஒரு பர்சனல் ட்ரைனர் நியமிச்சு அவருக்கு வந்து சின்ன சின்ன ஜிம் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ரஜினி சார் அதை கடைபிடித்து அதுக்கப்புறமேட்டா அந்த ஷூட் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமேட்டா பினிஷிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அவுட் புட்ல பார்க்கும் போது முருகதாசே ரொம்ப நெகிழ்ந்து போயிருந்திருக்காராம். சோ ரஜினி சார் கொடுத்த அந்த நம்பிக்கை அவுட் புட்ல பார்க்கும் போது நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காரு. சோ அதை தான் செகண்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை பார்க்கும் போது யாராலுமே வந்து மெய்சில் இருக்காம இருக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ரஜினி சார் மரணம் ஆசா இருப்பாரு. சோ அந்த மாதிரியான காட்சிகள் படத்துல வரும்போது இன்னும் சூப்பரா இருக்கும், தியேட்டரே அதிரும்ன்றதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்ல. சோ ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க, ரஜினி சார் ரசிகரோட அந்த பல்ஸ் ரேட்டை கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்காரு தான் சொல்லணும், ரசிகருக்கு என்ன மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும் என்ன மாதிரி செஞ்சாக்கா கரெக்டா புரியும் அப்படின்றத அவர் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கனால்தான் இன்னைக்கு வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டார்னு சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, போன வீடியோல தான் சொல்லியிருந்தோம் கமலஹாசன் அவர் வந்து அவரோட பர்த்டே அன்னைக்கு இந்தியன் செகண்ட் பார்ட்டோடைய ஏதாவது ஒரு அப்டேட் ஆகுது வெளியிடணும்னு சொல்லிட்டு லைக் ஆகிட்டா கோரிக்கை வச்சுதான் சொன்னோம். இதனால ரசிகரிடையே மிகப்பெரிய மோதல் ஏற்படும். தர்பார் படத்தோட மோஷன் போஸ்டர் ரிலீஸ் பண்ற லைக்கா என்னோட படத்தோட அப்டேட்டும் ஏதாவது கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு சொன்னோம். அந்த வீடியோ போட்டு ஒரு மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள ஆன்லைன் சோசியல் மீடியால கமலஹாசனோட ரசிகரும் சரி ரஜினி சாரோட ரசிகரும் சரி மிகப்பெரிய லெவலில் பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல ஒரு முட்டி மோதி இருக்காங்க. ஒரு பக்கம் கமல் சாரோடைய அந்த 65வது பர்த்டேக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் ட்ரெண்டிங் போயின்னு இருக்கு. சோ இன்னொன்னு பக்கம் ரஜினி சாரோடைய அந்த தர்பார் படத்தோட போஸ்டருக்கான ட்ரெண்டிங்கும் போயின்னு இருக்கு. சோ நம்ம 65 CDPன்ற ஒரு ஹேஷ்டாகும் தர்பார் மோஷன் போஸ்டர் என்ற ஹேஷ்டாக் பாத்தீங்கன்னா மாறி மாறி முன்ன பின்ன வந்துட்டு இருக்கு. இப்ப கடைசியில பாத்தீங்கன்னா தர்பார் மோஷன் போஸ்டர் இப்ப டாப்ல வந்துருக்குதான் சொல்லணும். சோ இன்னும் 24 மணி நேரம் இருக்கு இந்த போஸ்டர் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஏறத்தாக. சோ எந்த அளவுக்கு நீங்க மரண வெயிட்டிங்ல இருக்கீங்க, எந்த அளவுக்கு ட்ரெண்ட் செய்ய போறீங்க, ஏன்னா நாளைக்கு கண்டிப்பா மிகப்பெரிய போட்டி இருக்கும் சோ ட்ரெண்டிங்ல, அதுல எந்த அளவுக்கு நீங்க தயாரா இருக்கீங்கன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.